செலகுட்டீஸ் எல்லாருக்கும் சிறப்பான தரமான மாலை வணக்கம். 10, 11, 12 வகுப்பு பொது தேர்வு எழுதக்கூடிய மாணவர்களுக்கு வெளியான ஒரு புதிய அறிவிப்பு தான் வந்து பார்க்க போகிறோம். நம்மளுடைய அமைச்சர் அன்பில் மகேஷ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு முக்கிய அறிவிப்பு வந்து பார்த்திங்கன்னா பொதுத்தேர்வு பற்றி கொடுத்துருக்காரு. அதை வந்து பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே வீடியோ வந்து கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணிடுதாங்க சில குட்டிஸ், வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா என்ன தகவல் வந்து சொல்லியிருக்காங்கன்ற தெரியும். அண்ட் நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதுசானா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட இருக்க பெல்லைக்கான ஆளில் கொடுத்து செட் பண்ணி வச்சுக்கோங்கப்பா. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். தற்பொழுது நம்மளுடைய மாணவ செல்வங்களுக்கு பெரும் விதத்தில் ஒரு 4 மாவட்டங்களில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில சப்ஜெக்ட்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒத்திவைக்கப்பட்டது. தேர்வுகள் ஏதாவது வந்து பார்த்திங்கன்னா அரையாண்டு தேர்வுகள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில மாவட்டங்களில் ஒத்தி வச்சுட்டாங்க. அந்த மழை வெள்ளத்தின் பாதிப்பால் வந்து பார்த்திங்கன்னா நிறைய விதமான மாவட்டங்களை ஒத்தி வைச்சதுனால அதை மீண்டும் வந்து தேர்வுகள் வைக்கப்படும் என்று வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய அமைச்சர் அன்பில் மகேஷ் அவர்கள் வந்து அதிரடியாக வந்து செய்தியாளர்களை சந்திக்கும் பொழுது தெரிவித்திருக்கிறார். அவர் என்ன சொல்கிறாருன்னா அதாவது மாணவ செல்வங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மழை பாதிப்பால் அவங்களுக்கு வந்து வைக்காமல் இருந்த தேர்வுகள் வைக்கப்படும். ஏனென்றால் பொது தேர்வு ஒரு புறம் வந்து நெருங்கி கொண்டிருப்பதனால அது வந்து அவங்களுக்கு வந்து ரொம்ப உள்ள பயனுதலாக இருக்கும், ஒரு பயிற்சி போல் வந்து தேர்வுகள் இருக்கும் அப்படின்றனால அவங்க வந்து பொது தேர்வுக்கு தயாராகிறதுக்கு ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றது வந்து நம்மளுடைய அன்பில் மகேஷ் அவர்கள் சொல்லியிருக்காரு. அதனால் 2ஆம் தேதி திறக்கும் மோசில் மாணவர்களுக்கு கட்டாயமாக இந்த தேர்வுகள் கிளாஸ் நடக்கும் மோசிலே வந்து பார்த்திங்கன்னா கிளாஸ் மூலியமாகவே வந்து வைக்கப்படும் அப்படின்றது வந்து சொல்லிட்டாரு. ஸோ மாணவ செல்வங்கள் அதற்கும் தயாராகிடுங்க. அதன் பிறகு வந்து பார்த்திங்கன்னா தேர்தல் வேறு ஒரு புறம் நடைபெறதுனால உங்களுக்கு வந்து எக்ஸாமினேஷன் திட்டமிட்டபடி கரெக்டாக வந்து நடத்தி முடிச்சிருவாங்களாம், அதையும் வந்து குறிப்பிட்டாரு. ஸோ மாணவ செல்வங்கள் நம்ம வந்து பார்த்திங்கன்னா எப்பப்போ பொது தேர்வு அப்படின்றது வந்து நமக்கு எல்லாருக்குமே தெரியும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து ப்ரிப்பேர் ஆகணும், ஓகேங்களா? இப்போ எல்லா செல்ல குட்டிஸும் வந்து பார்த்திங்கன்னா லீவ் விட்டுருப்பாங்க, லீவில் வந்து பார்த்திங்கன்னா என்ஜாய் பண்ணிட்டுருப்பீங்க. அண்ட் 2ஆம் தேதிக்கு மேலே நீங்கள் வந்து ரொம்ப தீவிரமாக வந்து பார்த்திங்கன்னா இருக்கணும். ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா 2ஆம் தேதிக்கு மேலே ரொம்ப 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 ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக வந்து பார்த்திங்கன்னா போயிடும், எல்லா நாட்களுமே ரொம்ப வேகமாக போயிடும், ஓகேங்களா? ஏன்னா பொது தேர்வுன்றது டக்குன்னு வந்து உங்களுடைய முன்னாடி வந்து நின்றோம். நீங்கள் வந்து அந்நேத்திக்கு அதிர்ச்சி ஆகிறத விட நம்ம இப்போவே அதுக்கான முயற்சிகளையும் ஈடுபட வேண்டும், ஓகேங்களா? கடினமான முயற்சியும் அதுக்கான வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து போட்டால் தான் நம்ம வந்து அதற்கான வெற்றியை வந்து மிகப்பெரிய வெற்றியை நம்ம அடைய முடியும். ஸோ அதுக்கு நீங்கள் வந்து எல்லாருமே வந்து முயற்சி பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா பப்ளிக் எக்ஸாம் எதிரவங்க 4 ஹவர்ஸ் இல்லை 3 ஹவர்ஸ் வந்து கண்டிப்பாக வந்து ஒரு நாளைக்கு படிங்க. ஸோ ஒரு ஒரு சப்ஜெக்டை ஷெடியூல் பண்ணி ஷெடியூல் வச்சு இந்த நாளைக்கு இந்த வாரத்துக்குள்ளே இந்த சப்ஜெக்ட் இந்த இவ்வளோ சப்ஜெக்டை நம்ம கவர் பண்ணி ஆகணும் இந்த மாதத்துக்குள்ளே அப்படி இப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா கவர் பண்ணி ஒரு ஒரு சப்ஜெக்டும் டைம் ஒதுக்கி படிங்கப்பா. இதுக்கப்புறம் நேரங்கள் இல்லை, ஜனவரி மந்த்னாவே விடுமுறை அதிகமாக வரும், பொங்கல் அப்படி இப்படின்னு வந்து நிறைய பண்டிகைகளுக்கான லீவ் வரும். பிப்ரவரி சொல்லவே தேவையில்ல, ப்ராக்டிக்கல் ஆரம்பிச்சிருவாங்க, மார்ச் எக்ஸாமினேஷன் ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ ரொம்ப ரொம்ப ஃபாஸ்ட்டாக போயிடும்பா, இனி வரக்கூடிய நாட்கள்லாம் மிக வேகமாக போயிடும். நீங்கள் இதுக்கப்புறம் நம்ம வந்து பார்த்திங்கன்னா படிக்க ஸ்டார்ட் பண்ணோம், இதுக்கு முன்னாடி வந்து ஒரு சிலர் வந்து விளையாட்டுத்தனமாக அப்படி இப்படி இருந்திருந்தாலும் கூட இதுக்கப்புறமாச்சு படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கப்பா, ஓகேங்களா? ஓகேங்களா? ஏன்னா வந்து தற்பொழுது வரைக்கும் இந்த 1 மாதம் தான் இருக்கிறது, அதில் வேறு ரிவிஷன் வைப்பாங்க, 1st ரிவிஷன், 2nd ரிவிஷன், 3rd ரிவிஷன் வரைக்கும் வைப்பாங்க. அதுலேயும் ரொம்ப ஃபாஸ்ட்டாக போயிடும். அதுக்கப்புறம் அந்த ரிவிஷன் முடியத்துக்குள்ளே ப்ராக்டிக்கல் எக்ஸாமினேஷன் வந்துடும், ப்ராக்டிக்கல் முடிஞ்சாவே அடுத்தது என்னப்பா பொது தேர்வு தான். ஸோ நம்ம வந்து இதுக்கப்புறம் ரொம்ப 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 வந்து பார்த்திங்கன்னா முக்கியமான நாட்கள், ஒரு நாட்களும் நமக்கு முக்கியமான நாட்கள், ஓகேங்களா? டைம் போச்சுன்னா திரும்ப வரவே வராது, அதனால் டைம் இஸ் கோல்டுன்னு சொல்கிற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி நேரத்தை ஒதுக்கி ஒரு மணித்துளையும் நீங்கள் வந்து பயனுள்ளதாக வந்து பயன்படுத்துங்க செல்லக்குட்டி சீங்களா, ஓகேங்களா? இதுக்கு முன்னாடி வந்து விளையாட்டுத்தனமாக இருக்கும், விளையாட்டுலாம் அது தப்பு இல்லை. இது இப்போ வந்து நம்ம பொது தேர்வுக்கு தயாராகணும், அதுதான் வந்து நமக்கான முக்கியம். அதுக்காக தான் நம்ம வந்து படிச்சுட்ருக்கோம். அதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வெற்றி அடைஞ்சிட்டு பிறகு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய ஜாலியாக இருந்துக்கலாம், ஓகேங்களா? ஓகே செல்லக்குட்டிஸ், இந்த ஒரு தகவலை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வந்து ஷேர் பண்ணுங்கள், அவங்கள வந்து தெரிஞ்சுக்கிட்டும். அண்டு நீங்கள் இந்த அப்டேட்டில் எனி டவுட் இருந்தால் மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட இருக்க பெல்லைக்கான ஆளில் செட் பண்ணி வச்சுக்கோங்கப்பா. அண்ட் நம்மளுடைய டெலகிராம்லையும் இன்ஸ்டாகிராம்லையும் ஃபாலோ பண்ணாதீங்கன்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க, அதோட லிங்க்கும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்கப்பா. அண்ட் கமெண்ட்லையும் பின் பண்ணி வைக்கிறேன். ஓகே செல்லக்குட்டிஸ், நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம் செல்லக்குட்டிஸ்.